தலங்களை பொருத்தி பல்வேறு முருகர் தலங்கள் மலேசியா போன்ற வெளிநாடுகளில் இருக்கின்ற முருகர் தலங்களையும் அங்கே காட்சிக்கு வைத்து அவருடைய வரலாற்றுகளை விளக்குகின்ற வகையில் தொன்மையாக பிரசரிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் புத்தக கண்காட்சி, புத்தக விற்பனை நிலையம், இன்று 2 நாட்கள் செயலாகின்ற விற்பனைக்கு உள்ளாகின்ற புத்தகங்கள் 20% கூடுதலாக 20% தள்ளுபடி செய்து அந்த புத்தகங்கள் விற்பனைக்கு உள்ளன. நேற்றைக்கு மாத்திரம் 50,000 பக்தர்களுக்கு கட்டணம் இல்லாமல் பிரசாதம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் நேற்று ஒரு நாள் மாத்திரம் காலை மதியம் இரவு என்று பிரித்து பார்த்தால் 1.5 லட்சம் பக்தர்கள் நேற்று ஒரு நாள் மாத்திரம் உணவறிந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு நடைபெறுகின்ற நிகழ்ச்சியில் 2 நீதியரசர்கள், நம்முடைய அனைத்து தமிழகத்தில் உள்ள ஆதீனங்கள், அதோடு மட்டுமில்லாமல் சான்றோர் பெருமக்கள், 20க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் என்று கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு பங்கேற்க இருக்கின்றார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனுமதியோடு வடித்தெடுக்கப்பட்டிருக்கின்ற 16 தீர்மானங்கள், சிறப்பு வாய்ந்த தீர்மானங்கள் இன்றைக்கு மாநாட்டிலே நிறைவேற்றப்பட இருக்கின்றன. எப்பொழுதும் போல், நேற்றைக்கு போல் இன்றைக்கும் இந்த மாநாடு முழு அளவு வெற்றி பெறும். இந்த அனைத்துலக முருகன் மாநாடு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கையில் எடுத்த மாநாடு. அவர் தொட்டதெல்லாம் துலங்கும், அவர் கண்பட்டதெல்லாம் மலரும் என்பதை போல் இந்த மாநாடும் வெற்றியடையும். எங்கு பார்த்தாலும் நம்முடைய மதுரையை பழனியை சுற்றி அரோகரா கோஷம்தான் கேட்டுக் கொண்டிருக்கின்றது. கண்காட்சியை பொறுத்தளவில் பக்தர்களுடைய கோரிக்கை, நம்முடைய மாவட்ட அமைச்சர், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோருடைய கோரிக்கைக்கு இணங்க 5 நாட்கள் கண்காட்சி, VR மற்றும் நம்முடைய 3D கண்காட்சி அனைத்தும் 5 நாட்கள் நீடிக்கப்படுகின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவது நாளாக அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர்பாபு எதிர்பார்த்ததையும் மீறி லட்சக்கணக்கானோர் மாநாட்டில் பங்கேற்றிருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.